ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலவீனமே அவன் மேலே நம்பிக்கை இல்லாம இருக்கிறது. இந்த உட்காந்துருக்காங்க டான்ஸ் ஆடுறதுக்கு, ஒரு பக்கம் ஒயிட்டா இருக்கு, இன்னொரு பக்கம் சிவப்பா இருக்கு. அப்போ இவங்களுக்கு மனசுல வந்து சென்னைக்கு போகும்போது எனக்கு போட்டியில வெற்றி கிடைக்கும், ஐ எம் தி சாம்பியன், என்னால முடியும் அப்படின்னு டெஃபினிட்டா ஒரு கான்பிடன்ஸ் வேணும். தே ஷுட் ஹேவ் கம்ப்ளீட் கான்பிடன்ஸ் இன் யூ. அந்த கான்பிடன்ஸை பில்டப் பண்றது எப்படி? கான்பிடன்ஸ் பில்டப் போறோம், உங்களுக்கு ஒரு ஒரு கம்பெனியில் வேலை கிடைக்கணும், இல்லை எம்எஸ்சி எம்ஏ அட்மிஷன் கிடைக்கணும், எம்பிஏ கேட் எக்ஸாமினேஷன் எழுத வேண்டும், இல்லை சிவில் சர்வீசஸ் தேர்வு எழுதி ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக கோயம்புத்தூருக்கு கலெக்டராக வர வேண்டும் அப்படின்னா எப்படி உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வரும்? உங்களுக்கு நல்ல கான்ஃபிடன்ஸ் வந்து கண்ணை முடங்க நல்லா உங்களுக்கு ப்ரே பண்ணுறேன் கான்ஃபிடன்ஸ் வந்துடுமா? காலையில் சாயங்காலம் வரைக்கும் சாமி கும்பிட்டே இருந்தால் கான்ஃபிடன்ஸ் வந்துடுமா? கான்ஃபிடன்ஸ் வரணும்னா கான்ஃபிடன்ஸ் வர மாதிரி சில செயல்களை செய்ய வேண்டும். ஒரு யூனிவர்சிட்டி ரேங்க் எடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் இயர் ஒரு செமஸ்டர்ல முதல் முறை ஒரு சப்ஜெக்ட்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்து பார்க்கணும். இந்திய அளவில் ஓட்டப்பந்தய வீரனாக வரணும்னா முதல்ல கோயம்புத்தூர்ல ஓடி முதல் பிரைஸ் வாங்கி பார்க்கணும். குறைஞ்சபட்சம் அவினாசி லிங்கம் யூனிவர்சிட்டியிலேயாவது ஒரு பிரைஸ் வாங்கி பார்க்கணும். தென் ஒன்லி யூ வில் கெயின் கான்ஃபிடன்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், மாணவிகளின் தருணத்தில் நான் சொல்கிறேன், அதாவது உங்களுக்கு ஒரு உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன சீக்கிரட்டை சொல்கிறேங்க, ரெண்டு மூணு ரகசியங்களை மட்டும் நான் சொல்லுவேன் இன்னைக்கு. ஓகே, ஆர் ரெடி? ஒரு சின்ன சின்ன சில ரகசியங்கள் சீக்கிரட் சொல்றேன், ஒரு பெரிய சீக்கிரட். நீங்கெல்லாம் உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலிகள். எப்படி சார் நாங்கெல்லாம் ஒன்றும் சரியில் நினைச்சிட்டு இருக்கோம், நீங்கள் எங்களை அதிர்ஷ்டசாலிகள் சொல்றீங்கன்னு சொல்றீங்களா? போன வருஷம் தமிழ்நாட்டில் 700,000 பெண்களும் ஆண்களும் சிறுவர்களும் சிறுமிகளும் பிளஸ் டூ தேர்வு எழுதினாங்க. அதில் 600,000 பேர் பாஸ் பண்ணாங்க, 100,000 பேர் ஃபெயில். இந்த 600,000 தமிழர்கள் இளைஞர்கள் குழந்தைகளுக்குல 1.5 லட்சம் பேருக்கு மட்டும்தான் காலேஜிலேயே சேர்ந்து படிக்கக்கூடிய நிலைமை இருக்கு இன்னைக்கு. இதுதான் போன வருஷம் பிளஸ் டூ முடிச்சதுல 600,000 பேரில் 1.5 லட்சம் மாணவிகள் மாணவர்கள் மட்டும்தான் கல்லூரியில் சேர்ந்து படிக்கிறார்கள். 600,000 1.5 லட்சம் மாணவர் எவ்வளவுங்க? 2.5 லட்சமா? அதே தெரியல. 4.5 லட்சம் 4.5 லட்சம் இளைஞர்களுக்கு கல்லூரியில் சேர்ந்து படிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவங்களுக்கு படிக்க விருப்பம் இல்லையா? எங்களுக்கு படிப்பே பிடிக்காது சார், we are born enemies of education. அப்படி இல்லைங்க, படிக்க வசதி இல்லை. அவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அந்த பிள்ளையை கல்லூரியில் கொண்டு பள்ளிக்கூடத்தில் கொண்டு சேர்க்கறதுக்கு வசதி கிடையாது. உங்க பெற்றோர்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பெரும்பாலான பெற்றோர்கள், நான் எனக்கு அரசாங்க வேலை இல்லை, எனக்கு கலெக்டர் வேலை இல்லை, நான் காலேஜில் படிக்கல, ஆனால் எனது மகளை நான் படிக்க வைக்க வேண்டும். எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி, அவினாசி என் கல்லூரி இருக்கு, என் பிள்ளை சேர்த்துக்குவாங்க, அங்கே மட்டும்தான் அவளுக்கு அட்மிஷன் கிடைக்கும், இருந்தாலும் அவளை நான் படிக்க வைப்பேன். அந்த ஒரு வைராக்கியம் அந்த அம்மாவுக்கு, உங்க அம்மாவுக்கு இருக்கிறனால தான் இங்கே சேர்த்து விட்டுருக்குறாங்க. அவினாசி நீங்கள் என் கல்லூரியில் படிப்பா, அப்புறம் பிஜி படிப்பா, இப்போ எங்கள் அம்மா கட்டி பிடிச்சிட்டு முத்தம் கொடுக்கணும். என் அம்மா நேற்று வரைக்கும் நல்லா தானே இருந்த, இன்னைக்கு ஏன் இந்த மாதிரி ஆகி போச்சுன்னு கேட்பாங்க. இல்லைம்மா, நான் நன்றி உள்ள ஒரு மாணவி, இந்த உலகத்தில் அழகான உலகத்தில் என்னை பேத்து போட்டீங்க பாருங்க, அதற்காக நான் உங்களுக்கு நன்றி சொல்லக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நேஷனல் டைரக்டர் அக்ரிகல்ச்சராக இருக்காங்க, என்னுடைய 2 பிரதேஸ் பிஹெச்டி, இதெல்லாம் எங்கள் அம்மா வெறும் 7ஆம் கிளாஸ் தான், 7th ஸ்டாண்டர்ட். ஷீ இஸ் ஏபிள் டு. இன்னைக்கும் எங்கள் வீட்டில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எங்கள் அம்மாட்ட தான் ஃபோன் பண்ணி கேட்போம், எப்படிமா பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஷீ இஸ் அ மேனேஜர், ஷீ இஸ் த எக்ஸிகூட்டிவ் டைரக்டர் ஆஃப் அவர் ஹவுஸ். எனவே மாணவிகளே, அது மாதிரி பெற்றோர்களுக்கும் நிறைய ஆசை, இந்த ஆசையெல்லாம் நிறைவேற்ற முடியுமா? சந்தேகம் வரும். நாங்கள் ஒரு சாதாரண படிப்பு தான் சார் படிக்கிறோம், பிஏ கம்ப்யூட்டர்ஸ், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிஏ பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி, இதெல்லாம் என்னங்க சார் பண்ணோம்? இந்த செயலே உங்களுக்கு ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரியாக ஐஎஃப்எஸ் ஆஃபீஸராக வர முடியும். இந்த வயதுலேயும் நீங்கள் ஒரு எம்பிஏ பண்ணி பெரிய ஒரு பிஸ்னஸ் மேனாக வர முடியும், கேட்டு எழுதலாம், சிஏ சார்ட்டர் அக்கௌண்ட் பண்ணலாம். சார்ட்டர் அக்கௌண்ட் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு முடிச்ச அடுத்த நாள்லேருந்து சம்பளம் 1 லட்சம் ரூபாய் ஒரு மாதம் சம்பளம், 100,000 ருபீஸ். நிறைய அவென்யூஸ் இருக்குது, ஆனால் அதுக்கு வந்து உங்களுக்கு ஆசை வேண்டும், பெருசாக சாதிக்கணும் அப்படிங்கிற ஆசை ஏற்பட வேண்டும். 2வது சீக்ரெட் சொல்கிறேன், முதல்ல நீங்கள் ரொம்ப ஃபார்ச்சுனேட், ஒரு கல்லூரியில் படிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. யூ ஆர் அ லக்கி பர்சன், ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டசாலிகளும் ரகசியத்தை சொன்னேன். சக்தி படைத்தவர்கள், பணக்காரிகள், யூஆர் ஆல் ரிச் விமன். எப்படி சார் எங்களை ரிச்னு சொல்கிறீங்க? ஒரு காசு கிடையாது எங்கிட்ட, எங்கள் அம்மா கஷ்டப்படுறாங்க. அதாவது ஒரு மனிதனுடைய ரிசோர்சஸ், ஒரு மனிதனுடைய சொத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய சொத்து இருக்குது. ஒரு வீடு இருக்கலாம், ஒரு பங்களா இருக்கலாம், அல்லது பேங்க் பேலன்ஸ் இருக்கலாம், இல்லை சொத்து இருக்கலாம், டிராக்டர் இருக்கலாம். இதுக்கு மேலே 2 முக்கியமான சொத்து இருக்குது, அது நிறைய பேருக்கு தெரியாது. அது அந்த ரகசியத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன். யூ ஆர் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் மேன் ஆர் வுமன் இன் த வேர்ல்ட். இந்த உலகத்தில் உள்ள மிகவும் சக்தி படைத்த ஒரு மனிதர் என்பதை நீங்கள் மறந்துடாதீங்க. ஏன்னா இப்போ நான் என்கிட்ட என்ன பெரிய பங்களா இருக்கா,
கவர்மெண்ட் பங்களால இருக்கேன் உண்மைதான் எங்கிட்ட பெரிய கார் இருக்கா மெர்சிடிஸ் பென்ஸ் கார் இருக்கா நான் காரே வாங்கல இது வரைக்கும் என்கிட்ட காரே இல்லை வேணா நீங்க செக் பண்ணி பாருங்க என்னோட கார் என்கிட்ட பாரு நான் பேங்க்ல நிறைய பணம் இருக்குன்னு நினைச்சீங்களா ஒண்ணுமே கிடையாது ஆனா உங்க வைஸ் சான்சலர் என்ன கூப்பிட்டுருக்காங்களே ஏன் என்கிட்ட ஒரு மிகப்பெரிய சொத்து இருக்கிறது எஜுகேஷன் கல்வி என்கிற சொத்து எங்கிட்ட இருக்கு அதனாலதான் அவங்க என்ன கூட்டு வந்திருக்காங்க எங்க மாணவர்கள்ட்ட பேசுங்க பரிசு பெற்ற மாணவிகளுக்கு வாழ்த்துக்களை சொல்லுங்கள் அப்படித்தானே மேடம் வேணா கேட்டு பாருங்க படிச்சுட்டு வெளியே வந்தீங்கன்னா அது மிகப்பெரிய சொத்து வெறும் பிஎஸ்சி பிஎட் படிச்சு வாங்குங்க நான் உங்களுக்கு 50,000 சம்பளம் வாங்கி கொடுக்குறேன் ஜஸ்ட் பிஎஸ்சி அவங்க சிரிக்கிறாங்க சும்மா போய் சொல்லிட்டு வேற போயிடுவாரு ஏன் சொல்றேன்னா இன்னைக்கெல்லாம் சில பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல நல்ல இங்கிலீஷ் பேசக்கூடிய டீச்சர்ஸ் கிடையாது பிஎஸ்சி அல்லது பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சுட்டு ஒரு பிஎட் படிச்சுட்டு வாங்க நான் 50,000 ரூபீஸ் வாங்கி கொடுக்குறேன் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல யூ ஷுட் பி எ பிஎட் சத்தியமா சொல்றேன் என்ன ஆனா நம்ம உடம்பே ஒரு மிக பயங்கரமான சொத்துங்க நீங்க ரியலைஸ் பண்ணிருக்கீங்களா யுவர் பாடி யுவர் ஹேண்ட்ஸ் யுவர் லெக்ஸ் யுவர் ஐஸ் ஹோல் பாடி இஸ் எ மிராக்கிள் உங்கள் உடம்பே ஒரு அதிசயம் உங்க உடம்புல மட்டும் 10 trillion cells இருக்கு யூ மஸ்ட் லவ் யுவர் பாடி நான் வந்து உங்களுக்கு வந்து உங்க அம்மாவை தெரியும் அப்பாவை தெரியும் பிரின்சிபல தெரியும் வீசியை தெரியும் உங்களை எதிர்காலத்தை உருவாக்க முடியும் அது யாருன்னு நான் சொல்லணும்னா நீங்க ஒரு நாளைக்கு இன்னைக்கு வீட்டுக்கு போய் ஹாஸ்டலா இருந்தாலும் உங்க வீடா இருந்தாலும் ரூடம் வீட்டில் வந்து ரூமை கதவை பூட்டுங்க பூட்டிட்டு நீங்க அது கண்ணாடி இருக்குன்னா அந்த கண்ணாடி முன்னாடி வாங்க வந்து கண்ணை மூடுங்க ப்ரே பண்ணுங்க சைலேந்திர பாபு சொன்னார இந்த உலகத்துல தான் ஒரு மனிதனை தெரிந்து கொள்ள வேண்டும் அது யார் ஒரு மகானா கடவுளா இல்ல வைஸ் சான்சலரா இல்ல ப்ரொஃபஸரா இல்ல யார் சினிமா நடிகனா கண்ணை திறந்து பாருங்க அந்த கண்ணாடியில் ஒரு ஆள் தெரிவாரு அந்த நபரை பற்றி தான் நீங்க நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும் யார் இந்த நபர் நேரம் டைம் உங்களுக்கு 20 வயசுல 21 வயசு நான் 22 வயசுல இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல அதிகாரியா ஜாயின் பண்ணேன் என்னுடைய செகண்டரி எம்எஸ் இதே ஊர்ல தான் நான் படிச்சேன் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி படிச்சு முடிக்கிறது உள்ளால வேலை வேலை செய்ய வேண்டிய கட்டாயம் உடனே போய் பேங்க்ல ஜாயின் பண்ணேன் எனக்கு அப்போதான் 22 வயசு சின்ன வயதில் அதிகமான சம்பளம் அவனுக்கு எனக்கு 3000 ரூபா சம்பளம் எங்க அப்பாவுக்கே வந்து 1000 ரூபா தான் சம்பளம் அப்பலாம் அதாவது வங்கியில் அதிகாரி பணி சாதனை என்னை பொறுத்த வரைக்கும் சாதனைன்னு நினைச்சேன் ஆனால் பிடிக்கல அப்புறம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான் பிடிச்சிருந்தது எனவே இந்த கார் டைம் இருக்கு உங்களுக்கு நிறைய டைம் இருக்கு இந்த 1 வருஷத்துல சாதனை படைக்க முடியும் இந்த மாதிரி இடங்கள்ல தான் உங்களுடைய லீடர்ஷிப் எபிலிட்டி வெளிப்படும் 10 பேர் இந்த 10 பேரை வச்சு ஒரு டான்ஸ் ஆர்கனைஸ் பண்ணணும் இந்த 11 பேரை வச்சு ஒரு ஃபுட்பால் 6 பேரை வச்சு ஒரு பேஸ்கெட் பால் 5 பேரை வச்சு ஒரு வாலிபால் விளையாடணும் அப்படின்னா நீங்க கேப்டனா இருக்கணும் அப்போ இவங்கள்ட்ட ஆர்டர் கொடுக்கலாம் நீங்க ஒரு பிளேயர் நீங்க ஒரு கேப்டன் இப்படி லீடர்ஷிப் எபிலிட்டி டெவலப் பண்ணணும் நெக்ஸ்ட் கான்வர்சேஷன் எபிலிட்டி பேசக்கூடிய திறமை உங்களுக்கு எத்தனை பேருக்கு இங்கிலீஷ்ல உண்மையிலே இங்க வந்து பேசணும்னா பேச முடியும் எனக்கு தெரியாது இந்த பேசணும் அப்படின்னா நிறைய பிள்ளைகள் உண்மையிலே நல்லா இங்கிலீஷ் நல்லா தெரியும் வந்திருந்தா பேச முடியாது ஒரு ஆள் சொன்னாராம் ஃப்ரெண்ட்ஸ் நான் இங்க பேச வர்றதுக்கு முன்னாடி கடவுளுக்கும் எனக்கும் மட்டும்தாங்க தெரியும் நான் என்ன பேச போறேன்னு ஆனா ஸ்டேஜுக்கு வந்த பிறகு நான் என்ன பேச போறேங்கிறது அந்த கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொன்னாராம் கூப்பிட்டாலும் போயிருக்க மாட்டீங்க நம்ம போய் டான்ஸ் ஆனா அதிகமா போயிடும் எல்லாரும் சிரிப்பார்கள் எத்தனை விதமான பயம் இருக்கு தெரியுமா மிகப்பெரிய பயம் இது சொல்லுங்க பாப்போம் உலகத்திலே மிக பயங்கரமான பயம் ஃபியர் ஆஃப் என்ன பயம் வெரி குட் வாட்ஸ் யுவர் நேம் நித்யா கங்கிராச்சுலேஷன்ஸ் ஃபியர் ஆஃப் டெத் அதுதான் மிகப்பெரிய பயம் மரண பயம் அடிபட்டு போயிரும் அப்படிங்கிற பயம் அடுத்த பயம் இருக்குங்க ஃபியர் ஆஃப் கிரிட்டிசிசம் நான் டான்ஸ் ஆனா எப்படி இருக்குமோ எல்லாரும் பார்த்து சிரிச்சிருவாங்களே நான் பாட்டு பாடா ரொம்ப கேவலமா போயிருமோ நமக்கு இருக்கிற மரியாதையும் போயிருமோ ஃபியர் ஆஃப் கிரிட்டிசிசம் மற்றவங்க நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணிடுவாங்க இதெல்லாம் போகணும்னா நீங்க பிராக்டிஸ் பண்ணணும் பிளே கிரா பாதுகாப்பு கல்லூரியில் படிக்க வரைக்கும் தான் உங்களுக்கு கவலையே கிடையாது இந்த வெளியே வந்த உடனே உங்களுக்கு வேலை திருமணம் குழந்தைகள் பிரச்சனைகள் உடல் நலம் ஒவ்வொரு பிரச்சனைகளாக வர ஆரம்பிக்கும் உங்கள் பேராசிரியர்கிட்ட வேணா கேட்டு பாருங்க அப்போ இந்த பிரச்சனைகள்லாம் சமாளிக்கணும் அப்படின்னா நீங்கள்லாம் ஒரு போர் வீரனாக மாற வேண்டும் யூ ஷட் பிகம் எ சோல்ஜர் டு ஃபைட் யுவர் ஃபைட் எ பேட்டில் இந்த பேட்டில் ஃபைட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய சொத்து மிகப்பெரிய ஆயுதம் உங்களுடைய நாலெட்ஜ் நாலெட்ஜ் அபவுட் பீப்புள் ஹியூமன் பீயிங்ஸ் ஒவ்வொரு மனிதனை பற்றிய கல்வி உங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஒரு மனிதனை எப்படி பழக வேண்டும் என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது இதெல்லாம் தெரியணும்